தன்னுடைய அன்பும் வணக்கமும். எங்கள் அண்ணா செல்லுமணி அவர்கள் குறிப்பிட்டது மாதிரி இங்கே பேசியவர் எல்லாம் சொன்னது போல ஒரு மகிழ்ச்சியான தருணம் என்னுடைய தம்பி இயக்குநராக இருப்பது. எங்கள் அப்பாவுக்கு ஒரு சீராஜ்கண்ணு போல என்னுடைய தம்பி மனோஜுக்கு என்னுடைய தம்பி சுசீந்திரன் தயாரிப்பாளராக இருப்பது ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. இதுவும் ஒரு வரலாறு தான், எங்கள் அப்பாவுக்கு சீராஜ்கண்ணு அந்த மாதிரி. அதில் அவருடைய உறவினர் தயாரித்த படத்தில் அப்பா வந்து உதவி இயக்குனர். இப்போ அவினாசி மணி வந்து அதில் இயக்குனர். அப்போ உங்கள் அப்பா வேலை செஞ்சதில் அவருக்கு பிடிச்சிக்கிறது. சீராஜ்கண்ணு அதில் தயாரிப்பாளர் இல்லை, சும்மா அவங்க மச்சினன் தயாரிக்கிறாரு, கூட வந்து பார்க்குறாரு. பொள்ளாச்சி ரத்தனமாக அவருக்கு தயாரிப்பாளர் பார்த்துட்டு வாங்கம்மா. அப்பவே அப்பா வந்து என்ன டாக்டர் அப்படின்னு தான் அவங்க கூப்பிடுவாங்களா, கூப்பிட்டு ஒரு கதை சொல்லுங்க அப்படின்னாலும் இந்த மயில் கதையை சொல்ல, அது மயில் தான் பேர். கதை நல்லா இருக்கு எடுக்கலாம். ஹேர டாக்டர் அப்படின்னாலும் அப்போ அன்னைக்கு தேவராஜ் மோகன் ஒரு பெரிய டாக்டர் இருக்காங்க ரெண்டு பேர், அவங்கள வச்சு நீங்கள் இந்த கதையை இயக்க சொல்லலாம் நான். அப்படியா, சரி. நான் ஊருக்கு போயிட்டு வரணும். ஊருக்கு போயிட்டு வந்துட்டு நான் ஒரு டைரக்டர் தேர்வு பண்ணி வச்சுருக்கேன். அவர் நல்லா டாக்டர், நல்லா டாக்டர் மாதிரி நல்லா வருவார். அவரை வச்சு இதை டைரக்ட் பண்ணலாம் அப்படின்னா, யார் நல்லா நீங்கள் தான் டைரக்டர், நீங்களே டைரக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இயக்குநராகவும் தேசியராஜ்கண்ணாவும் மறக்க முடியாது. அப்படியே அவர் இல்லைன்னா இப்படி ஒரு அகப்பெரும் படைப்பாளி தமிழ் உறவுகள் இல்லை, தமிழ் உலகிற்கு இல்லை. அதே போல் ஐயா இளையராஜா, ஐயா சொல்லும்போது பாஸ்கரில் வந்துட்டு எப்படியும் எல்லாருக்கும் இது பண்ணிட்டு இருந்தா சரியா வராது, நம்ம ஒரு இது மாதிரி பண்ணி ஒரு ஆர்ப மாதிரி பண்ணி அதாவது போட்டு காட்டலாம் அப்படின்ட்டு கஷ்டப்பட்டு ஒரு இதை பண்ணியிருக்காங்க. பண்ணி பல இயக்குநர்களை கூப்பிட்டு, ஐயா எஸ்பி முத்துராமன் உட்பட பல இயக்குநர்களை கூப்பிட்டு போட்டு காட்டியிருக்காரு. டிஎஸ்ஏ ஒருத்தரும் வாய்ப்பு கொடுக்கல, ஒருத்தருக்கும் அது நல்லா இருக்கும் நல்லா இல்லைன்னு கூட சொல்லல. ஆனால் அந்த நிகழ்ச்சிக்கு வராத ஒருத்தர் ஐயா பிரபு அண்ணாசலம் அவரை கூப்பிட்டு அறிமுகப்படுத்தி, அதெல்லாம் ஒரு இப்படியெல்லாம் நடக்குமான்ட்டு படம் வெளியாயிடுச்சு. படம் ஓடல அன்னக்கிளி, ஒரு வாரத்துக்கு இரு கிராமத்தில் எடுத்துருக்காங்க. ஒன்றாவது வந்துட்டு எங்கள் அண்ணன் நடிச்சிருக்காரு. அது பார்த்து போய் சேர்ந்துருது. இது வரைக்கும் நானும் பார்த்து அப்படி வரல, தமிழ் திரையுலகில் வரல. அது புதுசாக இருந்தாலும் பார்த்து மக்களை கூட்டிகிட்டு வந்துச்சு திரையரங்குக்கு. படம் பிச்சுட்டு ஓடிச்சு மாபெரும் வெற்றி. ஆனால் அந்த தயாரிப்பாளர் அந்த படத்து மேலே, அந்த இசை அமைப்பாளர் மேலே அந்த பச்சிருந்த நம்பிக்கை இருக்கு பாருங்க, அதுதான் சாத்தியமானது. அப்படி ஒரு நம்பிக்கையாக தான் என் தம்பி சுசீந்திரன், என்னுடைய தம்பி மனோஜு மேலே வச்ச நம்பிக்கையை நான் பார்க்குறேன். இந்த நிகழ்வு என் தம்பி மனோஜுக்கு கொஞ்சம் காலகட்டமாக தான் நடக்குது. ரொம்ப முன்னாடி வந்திருக்கு, நான் 18 வருஷம் சொல்கிறேன். அப்போவே வந்திருந்தா மிகப்பெரிய உயரத்தை தொட்டுருப்பேன். நான் சாத்திய திறமைசாலி. தாஜ்மஹால் படம் எடுக்கும்போது நானும் எங்கள் அப்பா துணையாக போய் வேலை செஞ்சேன். தம்பியோடைய முதல் படம்ட்டு அது ஒரு வார்த்தை மாதிரி வரல. முழு ஆர்வமாக நான் அவனுக்கு இயக்குனர் ஆகிறவன், அவளை அழகாக கதை சொல்லுவான், ஆங்கில படங்களுக்கு இன்னும் சொல்லுவான். முதல் படமாக சிவப்புரோஜாக்களே 2ஆம் படம் எடுக்கணும் தான் அவன் விரும்பியிருந்தான். அது சொல்லுவாங்க. அப்போ இது இன்னைக்கு வந்திருந்தால் அவனுடைய தம்பி, அதாவது விட்டு மகனுடைய மகன் ராஜா போல, தம்பி வெங்கட்புர போல, அவனும் ஒரு பெரிய இயக்குனராக வந்திருப்பான். கதை வந்தவனாலும் அண்ணன் சரியான நேரத்தில் வந்துட்டான் தான் நான் நினைக்கிறேன். அவனுக்கு அந்த அரிய வாய்ப்பை தந்த தம்பி சுசீந்திரனுக்கு தான் அவங்க நன்றி சொல்லணும். ஏன்னா எங்கள் அப்பா 16 வருடங்கள்லேருந்து முதல் படத்தை 23 நாளில் எடுத்திருக்கிறாங்க. என் தம்பி தன் முதல் படத்தை 21 நாளில் எடுத்திருந்தான். அது இன்னும் பாராட்டுக்குரியது, அது ரொம்ப சிறப்பு. அவன் முதல் படத்தில் ஒரு ஈடு இணைத்த இசை மேலே இந்த நூற்றாண்டின் ஒரு மிகப்பெரிய சாதனையாளர் நம்முடைய இளையராஜா அவர்கள். இப்போ பீத்தாதான் மசாத்து பால்மணிக்கெல்லாம் கூப்பிட்டு ஒரு அவர் படத்துக்கு 5 சிச்சுவேஷனை சொல்லி பாட்டு போடுங்கன்னா கதை முடிஞ்சிடும். அவ்வளோ சுத்தமாக வராது. ஒரு பகுதியில் தான் அவங்களால இயங்க முடியும். அவங்களாம் இசை என்னப்பாங்க, சிம்ஃபோனின்ட்டோ ராகுல்ட்டோ அந்த ஆல்பம் அப்படின்னா பேசிட்டுருப்போம். நம்ம நாலு மாதிரி வளரத்தில் ஒரு இசை மிக கிடையாது. சும்மா பெருமைக்கெல்லாம் சொல்கிறது இல்லை, ஏன்னா அவர் இங்கே இல்லை. எத்தனை படம் எவ்வளவு, நீங்கள் இந்த கிரிக்கெட் உலக கோப்பைலாம் நடக்குது. கிரிக்கெட் உலகில் பார்த்தா அவர் ஹோம் பிச்சு அதில் பின்னில் வரும். பேட்டிங் அவர் பிரமாணம் போடுவார், பவுலிங் பிரமாணம் போடுவார். நம்மளால உலகத்தில் எந்த பிச்சில் விட்டாலும் சிறப்பாக பவுலிங் போடுவார், சிறப்பாக பேட்டிங் ஆடுவார்.
அவங்க திறமை உலகத்தில் எந்த இசை நிலையிலும் கிடையாது. என்ன ஒருத்தர் கிரைமா காமெடியா ஃபேமிலியா என்ன வேணாலும் இசைப்பார், என்ன வேணாலும். பாரதிக்கு பாரதி பாப்பாத்திக்கு தீம் சொல்ற பாட்டா உலகத்தில் ஒரு இசை நிலை நம்ம தான். பாரதி இறந்துறான், நல்ல போர் வீணை செய்தே இந்த நலங்கட புழுதியில் எரிவதுங்கிற பாட்ட அவன் செத்து கிடக்கும்போது அவனுக்கு தூக்கி போட்டு பாரதி இருந்தாலும் கட்டி பிடிச்சு வந்துருப்பான். அதெல்லாம் இதெல்லாம் சாத்தியமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு இசை நிலை ஏன்னா துன்பம் துன்பங்கிறது வந்து தேகத்தை தான் தீண்டும், இசை வந்து இதயத்தை போய் தீண்டும். கவிஞர் துன்பம் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல அந்த அதுலே தெரியும். அதனால தென்றல் வந்து நம்ம உடலை தான் தோணும், தென்றலிலும் இனிது வந்து இசைதான். அப்படிப்பட்ட ஒரு ஈடு இணைத்த இசை மீது என் தம்பியுடைய முதல் படத்துல இணைந்திருப்பது எனக்கு பெரிய பெருமை. அவர் வந்து அவரை நம்பி எப்படி வந்தாலும் காட்சி எடுக்கலாம். சான்று எங்க அப்பா எவ்வளவு நீளமா வேணாலும் அமைதியாக காட்சி எடுத்துட்டு போகலாம். இசையின் பாடத்தை நாங்கள் அமைதிப்படவை பின்னணி இசையில நாம கூட இருப்பேன். தலைவர் சத்யராஜ் அண்ணன் வந்து எங்களால் திரும்பல நம்ம அப்பாவை பத்தி கோழி குஞ்சி ஆடு அதுக்கு மேல எல்லாம் சும்மா ஃபில்லப் பண்ணிட்டார். தலைவர் குரல் பேசணும் அவர் முகத்துல, அதுக்கப்புறம் அதில் ஓவர்லாப் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறோம். நம்ம அப்புறம் ஷார்ட் எடுத்து போட்டுக்கிறோம்ட்டார் தலைவர். இந்த வசனம் இந்த வசனம் என் குரல் இது லிப் இல்லையே தலைவர், அதில் போஸ்ட் பண்ணிடுவோம்ன்ற அதில் போடுவாருங்க. கோழி குஞ்சி ஆடுக்கெல்லாம் நான் டப்பிங்க சொல்லிடுது. நீங்க என்ன நீங்க தலைவர் இதெல்லாம் என்ன தருவா புதுசு புதுசாக நீங்கள் கொண்டு வரீங்கன்னா கோழி குஞ்சி எனக்கு என்ன சொல்றது தெரியல. கருப்புவாம்பா கருப்புவா நானும் போனா வா ரொம்ப வந்ததுன்னு தெரியல. தலைவா நாங்கள் எடுத்து அந்த ஷாப்பை போட்டு கொண்டாலவா இப்போ இப்போ அது போட்டு கொண்டு வந்து நான் பேசுறேன்ட்டாங்க. ஆனால் எங்களுக்கு ரீதி கடும் கோழி குஞ்சு போகுது ஆடாதே ஆடுதா கேட்குறாரு. என்னடா பாருங்க ஷாப் அங்கே இருக்கு அப்போ போட்டுவீங்களா சரி ஒன்றும் இல்லை வாசிட்டார். அது என்ன வருதோ அதை வாசிட்டார். அப்படி அவ்வளவு பெரிய ஒரு இசை அற்புதம் வந்து என் தம்பிக்கு துணவா இருக்கிறது முதல் படத்துல இணைஞ்சிருக்கிறது எனக்கு பெருமை. இங்க வந்து எங்க அண்ணா சிவகுமார் எல்லாம் வந்திருக்காங்க. அவங்க இப்போ ஒரு வாட்ஸ்அப்ல வந்து காட்டுறாங்க பூந்தளிர் படத்துல நான் எந்த தேதியில என்ன நடிச்சிருக்கேன்னு எழுதிச்சு. இது எழுதி இருப்பீங்களா ஒரு நாள் மா 61 வருஷமா எழுதிச்சிருக்கேன்டாங்க. ஒரு நடிகன் வந்து எனக்கு தெரிஞ்சுங்க தமிழ் துறையில படிக்கிறது ரொம்ப குறைவு, நிறைய பேர் படிக்கிறது இல்ல. நீங்க சூப்பர் சூப்பரா நினைப்பீங்க, ஒரு சன் ஸ்டம்ப் மாஸ்டர் அப்படிதான் நினைப்பீங்க. மிக பிரமாதமா படிப்பார் கவிதைகள். மிக ஆளுக்கும் அவர் இலக்கிய அறிவுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஒரு ஆன்மீக சொற்பனை நடத்தி விட்டீங்கன்னா சத்தம் எல்லாம் அவளாருமா பேசுவார். எப்படி மாஸ்டர் இவ்வளவு படிக்கிறது பகலெல்லாம் அடிக்கிறது ராத்திரி தான் படிக்கிறது சண்டா பகலெல்லாம் சண்டா ராத்திரி எல்லாம் படிக்கிறது. அது ஒப்பிப்பாரு பாருங்க இந்த சங்க இலக்கியங்கள் பாசுரங்கள் அதுதெல்லாம் அபூர்வம். எனக்கு ஒரு சண்டை நிறுவ ஃபைட் மாஸ்டரா அப்படின்னு நினைப்பீங்க நீங்க. அது மாதிரிதான் வரும். உலகத்தின் தலை சிறந்த உளவீரர்களில் ஒருவராக வர வேண்டிய ஒரு ஆளு திசை மாறி நடிகராகி எங்க அப்பா யாரோ கொடுங்க ரெண்டு பேரும் ஒரு வயசுதான் எங்க அப்பாவோட ஒரு சின்னவர் நினைக்கிறேன். அப்படிதான் மூணு மாசம் ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க. ஒருத்தருக்கு ஒரு பழக்கமும் கிடையாது. அவர் அப்படியே தான் இருக்காரு. எங்க அப்பாவுக்கு இல்லாத பழக்கம் கிடையாது. சிகரெட்டு ஆனா ரெண்டு பேரும் ஒண்ணுதான். அதுல ஐயா பெரியார் வந்து ஐயா பெரியாரு உங்களுக்கு தெரியும் கவிச்சு இல்லாம சாப்பிடுறது கிடையாது உங்களுக்கு. அதாவது சாப்பிட்டு வாங்கி வந்தா கூட பரவாயில்ல வாங்கி எடுத்துக்கிட்டுருவா அப்படி சொல்லி சாப்பிடுறாரு. அவரு ராஜாஜி அவர் அப்படித்தான். அவர் கவிமே சாப்பிடுறது இல்லை. ரெண்டு பேரும் சமாதானத்துல ஒன்னா வாழ்ந்தாங்க. அதனால இதுதான் அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. இதுல பசுமனை பத்தி வாழ்ந்த செல்லு ரெண்டு பேர் எங்க அப்பா அவங்க அண்ணன் சொல்றவங்க சொல்லு என்ன தாமதம் அதெல்லாம் கிடையாது. ஏதாவது நிகழ்ச்சிக்கு கூட்டிக்கன்னா தாமதம் வரல. படப்பிடிப்பு அதெல்லாம் கிடையாது. 2 மணிக்கு படுப்பாரு நாங்கெல்லாம் உட்காந்துருப்போம். எங்க அப்பா படத்துல குடும்பம்லாம் கிடையாது. 100 மணிக்கு இப்ப ரசம் சொல்றாங்க பாட அப்ப அப்பவும் சொல்லியிருந்தா படச்சல தந்துட்டு இப்பதான் தோணுது போகும் கடை என்ன பண்றது தெரியாது. எனக்கு ஒரு வார்த்தை நான் இலவரசன்
எந்திரி அப்பா உனக்கு பத்து மணிக்கு வேலை இல்லையாடா, ஏடா ராத்திரி போய் ஒரு மணிக்கு ரசம் சொல்லக்கடா அப்படின்னு ரெண்டு பேரும் போவா. நீ போய் எந்த வீட்டில் விளக்கு எழுதிருக்க அம்மா தயார் பண்ணீங்க அப்போ கொண்டு வருவோம் அம்மா ஷூட்டிங் வந்தாங்களா சினிமா அதை அப்படியா யாரோ பாரதி ரசம் விடாந்தா அம்மா அம்மா ரசம் சொல்லிருக்கா இல்லப்பா தமிழ் திட்டணும்ல கொஞ்சோண்டு ரசம் சோறு கொடுக்கப்பா அப்படின்னு உட்கார வச்சு ரசம் சோறு செஞ்சு டப்பால் எடுத்துட்டு கொடுப்பான். அது ரெண்டு மணிக்கு படுக்கிறாங்களே நினைச்சா சரியா அஞ்சு மணிக்கு குளிச்சுட்டு இன்பண்ணிட்டு ஒரு கண்ணாடி ஒன்று வச்சிருப்பாங்க இப்படி பறங்க கிட்டிட்டேன் என்ன வரலாறு வரையிலும் அஞ்சு மணிக்கு வந்து நின்றுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் பணிச்சு வாழ்க்கை துடப்போம் ரெண்டு பேரும் இதுக்கு மேல ஒரு அர்த்தம் இருக்கான் இருக்க எங்க ஐயா நடிகத்துல சுவாதிக்கிற சொல்லுவாங்க அஞ்சு மணினா நாலு முக்காலுக்கு இருப்பாரு நாங்க சொல்லி அஞ்சே நாள் அஞ்சு 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 இருபதுக்கு எல்லாரும் போய் சேருவோம் ஒரு ஆள் உட்காந்துருப்பாரு. இவங்களுக்குலாம் ஒரு சின்ன போட்டி வருது ராதிகா அம்மா எங்க அண்ணன் சிவகுமார் எங்க அப்பா அவங்க எல்லாம் சேர்ந்து சார் நாளைக்கு எப்படியாவது அவருக்கு ஒரு அஞ்சு நிமிஷமா முன்னாடி வந்துருங்க சார் அஞ்சு நிமிஷமா தான் எப்போ எத்தனை மணிக்கு ஐயா கேட்டுக்கோ நாலு மணிக்கு நான் வந்துடுறேன். இவங்கெல்லாம் வந்து நம்ம எப்படியாவது மூன்றைக்கெல்லாம் போய் உட்காந்துருவோம் மூணு முக்கால் அது மாதிரி உட்காந்துருவோம். அப்போ அவருக்கு முன்னாடி போய் ஒரு நாளாக உட்காந்துருவோம் கடைசி வரை நடக்கலை எல்லாரும் மூணு முக்காலுக்கு போனால் இங்கே மூன்றைக்கு ஒரு ஆள் இருட்டில் உட்காந்துருவோம் அப்படியே எல்லாரும் போய் காலில் வந்தா என்ன பரவா ராஸ்கல்ஸ் என்னைக்கு முன்னாடி வந்துடுறீங்களாடா அது 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 ஒரு காலம் ஐயோ இவங்களோட எல்லாம் வாழ்றது ரொம்ப கடினம். அதுல அண்ணா சிவகுமார் அவனுடைய நினைவாற்றல் அசாத்த நினைவாற்றல் நடிகன் நடிச்சா கோயிலுக்கும் போயிட்டான் அப்படிலாம் இல்ல தம்பிகள் ரெண்டு பேரும் நடிக்கின்றது அவரு நடிகர்கள் நிப்பாட்டிட்டாங்க இன்னும் நடிகன் அவர் நினைச்சா நிப்பாட்டிட்டாரு தன் பாதையை இலக்கிய பக்கம் திருப்பிட்டார். திருக்குறளை ஒவ்வொருத்தரும் ஒரு விதமா திருக்குறள் சொல்லிட்டாங்க சில கதைகளோட கூட இந்த நம்ம திருக்குறளை ஒப்பிட்டு ஒப்பிட்டு எழுதுனதும் இருக்கு சில கதைகளை. ஆனா அம்மா வந்து அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கிற சாதனையாளர்கள் யதார்த்த மனிதர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை கொண்டு வந்து இந்த திருக்குறளோட பொருத்தி 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 ஒரு நூலை எழுதியிருக்கிறாங்களா மிகச்சிறம். அது எப்படின்னா வள்ளுவனுடைய பரிமளாளர் எழுதினாரு அவரே முதல் நூற்றாண்டு பதினேழாம் நூற்றாண்டுல போல பரிமளாளர் பொறுப்பில் எழுதுகிறாரு அதை அவங்க வந்து இஷ்டத்துக்கு எழுதிட்டாங்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி மகன் முகற்று உலகம் என்பது அது விக்மன் தீரியதான் அவர் சொல்றாரு அகர முதல எழுத்தெல்லாம் உலகம் எல்லா நதிகளும் எல்லா நதிகளும் அகர ஒளியில் தொடங்குவது போல இந்த உலகம் சூரியனில் இருந்து தொடங்கியது இதுதான் அவன் சொன்ன பொருளுக்கு பொருள் ஆதி மகன் முகற்று உலகம் வாழ்ந்திருக்கான். நமக்கே வந்து நம்மளுடைய வரமே நமக்கு தெரியாது திட்டமிட தவறுகிற போது தவறு செய்ய திட்டமிடுகிறோம். நான் படித்த உலகத்தில் மிகச்சிறந்த தத்துவங்கள்ல இது ஒன்று திட்டமிட தவறுகிற போது தவறு செய்ய திட்டமிடலாம் என்னென்ன தத்துவம் அதான் பரம்பரையே தொடராக இருந்தாலும் இதை பாட்டம் பாடிருக்கேன் எண்ணி துணிக கர்மம் துணிந்தவன் என்ன என்பது இழுக்கு இதுதான் இவர்களால் குற்றம் பண்ண சுரண்டாங்க கன்ஃபியூசியஸ் தன்குறை அப்படிப்பட்ட ஒரு மகத்தான கலைஞன் நம்மோட வாழ்வது ரொம்ப அரிது. எல்லா எத்தனையோ நடிகர்கள் இருக்கிறாங்க நடிச்சு ஓய்வு பெற்ற பிறகு அவங்க இருப்பாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு ஒரு சேவையை செய்வதற்கு நம்மள ஒரு நடிகர் உண்டென்றால் அது நம்முடைய அண்ணன் சிவகுமார் அவர்கள் அதுல உனக்கு பெருமா ஒரு திமிர் இருக்கு என்னன்னா எனக்கு தெரியும் அதுதான் ஒரு திமிர் இருக்கு அதுல யாருமே வந்து உருவாக்கி விட முடியாது ஒரு கலைஞர் முறை உருவாகணும்.
எங்க அப்பா நினைச்சிருந்தா எப்பவும் என் தம்பியை கொண்டு வந்திருக்கலாம், எப்பவும் கொண்டு வந்திருக்கலாம், அது வாழ்க்கை பெறல. இப்ப என் அண்ணன் சிவகுமார் பையன் உணர்றதுனால உன் தம்பி சூர்யாவும் கார்த்திக்கும் வந்திருக்காங்கன்னா சாத்தியமா கிடையாது. அவர் எந்த உதவியும் செய்யல, அவர்களா வந்து அவர்கள் தங்கள் திறமையை வளர்த்து கொண்டு தன்னுடைய தனித்த போராட்டத்தால் இன்னைக்கு நிலைத்து நிற்கிறார்கள். வெளி அதுக்கு சிவகுமார்ங்கிறது அடையாளம் வேணா, ஒரு சின்ன முகவரி அட்டவார்களா, ஆனால் ஒரு முயற்சியெல்லாம் ஒரு தூரம் வந்திருக்காங்க. அந்த முயற்சி என் தம்பிக்கு இருக்கு, இந்த வாய்ப்பு தான் கொஞ்சம் தாமதமா இருந்திருக்கு. அதெல்லாம் நல்ல தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாம் புதிதாக இருந்தாலும் ஒளிப்பதிவாளர் வாஞ்சினாலும் ஒளிப்பதிவால அதான் முதல்ல கேட்டார். நல்லா அந்த முன்னோட்டத்திலேயே அவருடைய ஒளிப்பதிவு இந்த காட்சி பதிவுகள் அழகா இருக்குது. இப்ப படப்பிடிப்பு களம் எதுன்னு கேட்டால் அது பழனினா தம்பி சுசீந்திர ஊர்லயே எடுத்திருக்கிறாங்க. அவர் ஊர் அந்த பக்கம் தான் ரொம்ப நல்லா செஞ்சிருக்கிறாங்க. இப்போ படத்தொகுப்பாளர் கலை இயக்குனர் உறவாளர் கூட சிறப்பா இருக்கு. அப்போ அறிமுகமாகிற தம்பி சாம் சுந்தர் அவங்க ரக்ஷனா நக்ஷா அவங்கெல்லாம் எல்லாம் புதிதுதான் எடுத்தோம்னா புதுசு புதுசு. இங்க என்னன்னா முரணா இருக்கும், சிலது பழமை ரொம்ப பிடிக்கும், சிலது புதுசுதான் பிடிக்கும். இந்த கார்னா புது மாடல் நியூ மாடலா, செல்போன்னா புதுசா அது பிடிக்கும், இந்த பழசு பிடிக்காது. ஆனா திரையுலகில் புதுசா இருந்தா நீ ஃபேஸ், என்ன நீ ஃபேஸ் அப்படின்னா எல்லாம் புதுசு தான். ஒவ்வொரு நாளும் அலை புதுசு, ஒவ்வொரு நாளும் காற்று புதுசு, எல்லாமே புதுசு தான். அது சில இதே புதிதை தேடுறோம், சில இதே பழமையை போட்டுறோம். அது இல்லை, இங்க இருக்கிற எல்லாரும் ஒரு நாள் புதியவர்கள் தான். லிங்குசாமியில இருந்து என் தம்பி பேரரசுல இருந்து எங்க அண்ணன் உதயகுமார்ல இருந்து எல்லாரும் எல்லாருமே புதியவர்கள் தான். ஆனால் அந்த வரிசையில என்னுடைய தம்பி மகாஜன் புதியவன், அந்த மூணு பிள்ளைகளும் புதியவர்கள். அவர்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு. நீங்க எது ஒன்றையும் நீங்க ஒன்னா சொல்லுவேன், நான் என் தம்பிக்கு ஒரு ஒரு சின்ன ஒண்ணு சொல்லுவேன், அப்பா படத்தை பாரு, மண்டைகளை ஏத்தவே ஏத்தாத, அப்பாவோட அவனை ஒப்பிடுவாங்க, அது கவலையே விடாது. ஜூலியஸ் சீசர் சொல்றான், அடுத்தவன் எந்திரிச்சு உன் தகுதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நீ எந்திரிச்சு நீ யாருன்னு பேரறிவிப்பு செய்யடாங்கிறான். நான் உலகத்தில் ஆக சிறந்தான்னு நீயே சொல்லிடுறாங்கிறான். அது மாதிரி அப்பா அது ஒரு யுகம், அது ஒரு யுகம், அது முடிஞ்சிட்டது. அவர் படத்தை பார்த்து நீ அதையே செய்யக்கூடாது. நீ தனி, உனக்கு என்ன தெரியுதோ அதை செய்யணும், உனக்கு என்ன தெரியுதோ செய்யணும். ஒரு காலத்துல அப்பா நம்ம மகன் மாதிரி நம்மளால படம் எடுக்க முடியலன்னு ஏங்கணும், அந்த மாதிரி நீ செய்யற, அதுதான் அதுல இருக்கிற சிறப்பு. என்னுடைய அப்பா மணிவண்ணன் வந்து ஒரு இயக்குனர் அலுவலக நூலகமா இருந்ததுன்னா எங்களோட அப்பா வேக அண்ணன் செல்லுமணிக்கு தெரியும். அது மாதிரி உங்க அப்பா பாலுமந்திரம் முதல்ல உதயகுமாருக்கு முதல் தகுதி படி, படிச்சுட்டு அதுல என்ன படிச்சா அதுல என்ன பிடிச்சது, அது எந்த கேரக்டர் பிடிச்சது, எந்த இது பிடிச்சதுன்னு கேட்பாங்க, இன்டர்வியூ இருக்கும், அதுக்கப்புறம் தான் சேர்க்கறது. இப்ப அந்த இதுல அவர் கூடவே சுத்த அவர் கூடவே இது பண்ணுவான். நானும் இந்த வேலையை செய்ய வந்து பேச ஆரம்பிக்கும் பேச ஆரம்பிக்கும் பேச ஆரம்பிக்கும் செல்லுமாரி கேட்டிருக்காரு, நம்ம கூடவே தான் சுத்திக்கிட்டு இருந்தான், நம்ம கூடவே தான் படுத்துக்கிட்டு இருந்தான், இவன் எப்படி அவங்களெல்லாம் படிச்சான் தெரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு. அதுக்கப்புறம் எங்க அப்பா தன்னுடைய பையன் தன்னுடைய உதவி இயக்குனர்னு கூட கவனிக்காம தன் மகனும் கூடவே தன் கட்சியில் என் கட்சியில வந்து தன்னையும் ஒரு தொண்டனா இணைச்சுக்கிட்டு என்னோட பயணிச்சதுன்னா வரலாற்றுல பெருசு. அப்பெல்லாம் எந்த அப்பனும் இருக்க மாட்டான், எந்த அப்பனும் இருக்க மாட்டான். அதனால நான் என்ன சொல்றேன், என் தம்பிட்ட அப்பாவை ரசிப்போம் பார்ப்போம். அப்பாவோட உன்னை ஒப்பிட்டுக்காக யார் ஒப்பிட்டாலும் காதலை வாங்க, நான் சொல்ல இந்த காதலை வாங்கி இந்த காதலை விடு, எந்த காதலையும் வாங்காத, எந்த காதலையும் வாங்காத, உனக்கு என்ன தெரியுதோ அதை செய். ஏன்னா இது உன்னுடைய உலகம், உன்னுடைய படைப்பு, நீ என்ன நினைக்கிறீ செய். அதுல அதுதான் நான் உனக்கு எதிர்பார்க்கிறேன், நீ சிறப்பா செய்ய. இது ஒரு நல்ல தொடக்கம், பாதி வெற்றிக்கு சமம், இது நல்ல தொடக்கம் பாதி வெற்றி, அதுக்கு மேல உன்னுடைய படைப்பு திரையில பேசும், அதை பத்தி கவலைப்படாத. உன்னை சுத்தி நிறைய அண்ணன் தம்பிகள் இருக்கா, என்ன எந்த நிலையிலையும் எனக்கு தோல் கொடுத்து துணை அணிக்கிறதுக்கு நிறைய சொந்தக்காரங்க இருக்கு, நீ கவலையே வராம போ. அதுல நம்ம எல்லாரும் தம்பி சுசிக்கு நம்ம வந்து நன்றி கடன்பட்டு இருக்கோம். யாரு யாரு முதல்ல அந்த சலங்கையை கட்டுறதுங்கிறதான பிரச்சனை, அதை அவர் துணிஞ்சு கட்டிட்டாரு. அது ஒரு நீமா அவருக்கு சுருக்கமா கொஞ்ச நாளுக்கு 21 நாள் அந்த படத்தை எடுத்து முடிச்சதுங்கிறது பெருசு பெரிய செயல் தான். அதுக்கு உன்னை உளமாற நான் பாராட்டுறேன். இதுல வந்து வாழ்த்து என் தம்பி
பேரரசு அவை எதுக்கு திடீர்னு இயக்குறதா நிறுத்திட்டாங்க. நான் நிறுத்தினேன்னா எனக்கு வேற வேலைக்கு போயிட்டேன். அதான் நீ எதாவது ஒன்று செய்ய, நடிகை இல்லாத தேடிட்டு இருக்காத. சின்ன பையன் தம்பியே புதுமுகத்தை வச்சு எடுக்கிறான். உனக்கண்ண வச்சு எடு, புதுசு புதுசாக வச்சு எடு, ஒன்றும் இல்லை. நீங்களும் அல்ல இப்போதான் ஏதோ பை பையா ரெண்டு எடுக்கிறீங்களா? அது மாதிரி அரிதனும் அரிதான படைப்பாளிகள் நம்மள உண்டு. அது அந்த வரிசையில் என்னுடைய தம்பி விரைவில் இணைவான். அவனுக்கு எல்லா வகையிலையும் துணை நிற்க நாங்கள் இருக்கோம். அது குறிப்பாக அவன் தம்பிக்கு கால் இன்னைக்கு பாட்டு வெளியிட்டு 10:30 அடிக்கிறான். என்ன புள்ள அவசரம் அடிக்கிறான் என்ன பாருங்க. நாளைக்கு வந்துடு, கிரீன் பார்க் வந்துடு. எங்கள் அப்பாட்ட கேட்குறேன், என்ன இப்போ காலையில் வந்துருன்றான். அப்படியா சொன்னா நாளைக்கு இன்னைக்கு இருக்காமா? அவர் அங்கிட்டு கேட்டுக்கிறாரு. இவன் என்னடா நடக்குது, என்னடா பண்றீங்க, என்ன பண்ணி அந்த திடீர்னு நானே ஏற்பாடாயிடுச்சு சார். அவர் வந்து நான் வெளியூர்ல இருந்தா ரடா பண்றது அப்படி. சரி, அப்ப சுசி என் தம்பிக்கு படமே கொடுத்துருக்கா. நாம கொஞ்சம் நேரத்தை ஒதுக்க முடியாதா தம்பிக்காக? காவலோ அது பெரிய இதுதான். அதுனால என் தம்பி அவனுடைய வெற்றியில வந்து நிறைய பேர் மகிழ்ச்சி அடைவாங்க. இங்க வந்திருக்கிற பெரும்பாலானவர்கள் எங்க அப்பாவுடைய அவரை ரசிச்சு வந்தவங்க தான். என்ன படிச்சுட்டு எங்கேயாவது ஒவ்வொரு வேலை பார்க்க போற பிள்ளைகளை தன் படைப்புகளால திரைகளுக்கு திசை திருப்பிய மேதைகள்லாம் பாரதி ராஜா, இளவராஜங்கிற ரெண்டு மேதைகளும் அந்த வழியில வந்தவர்கள் தான் இன்னைக்கு அந்த இதுல என் தம்பியுடைய வெற்றி தமிழ் சமூகத்தின் தமிழ் பேரினத்தின் வெற்றியா இருக்கும். அதுல எனக்கு பெருமை மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில நான் பங்கேற்க வாய்ப்பு பெற்றமைக்கு வந்து வாழ்த்திய அனைத்து என்னுடைய அன்பு உறவுகள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும். இங்கே இவ்வளவு நேரம் அமர்ந்திருக்கிறவங்க எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும் வணக்கம்.